குருவே சரணம். இறையன்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைனா, போகர் சித்தாந்த சபையோட பிரதான இலக்கு என்னன்னா, நம்ம சமுதாயம் மீண்டும் நம்ம பழைய பாரம்பரிய முறையை கடைபிடித்து மீண்டு வரணும், அதாவது உடம்பாலையும் மனசாலையும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறத நம்ம குறிக்கோள். இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய சில தாந்திரீக பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், எங்க நம்மளுடைய பாதை திசை மாறி போயிருமோ சொல்லிட்டு அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் நிறைய பேர் வருத்தப்பட்டு சிலர்லாம் அழுகும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, சரி தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்களுடைய வாழ்க்கையில் அது நல்ல விதமான மாறுதல்களை கொடுக்கு அப்படின்னா ஏன் அதை விடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இப்ப மீண்டும் அதை சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி. என்ன தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்ல அன்றாட குடும்ப தேவைகளுக்காக இருந்தாலும் சரி, பொருளாதாரம்ங்கிறது கொஞ்சம் லிபரலா ஈஸியா செலவு பண்ற முறையில இல்ல, கொஞ்சம் நெருக்குப்பிடியா போற மாதிரியே இருக்கும். ஒரு வாடகை வருது, ஒரு அத்தியாவசிய செலவுகள் வருது அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலை யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை நேரங்காலமெல்லாம் பார்க்காதீங்க. காலையிலேயோ சாயங்காலமோ போகும்பொழுதோ வரும்பொழுதோ எல்லா நேரத்திலையும் அடிக்கடி அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொருளாதாரம், நீங்க தொழில் பண்றவரா இருக்கலாம், வேலை பார்க்கறவரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி விலகிடும். மந்திரம் என்னன்னு சொல்றேன், தெளிவா அழக கேட்டுக்குங்க. சு அவ்வளவுதாங்க. சு ஷம் பிரம் இவ்வளவுதான் மந்திரம். சுஷம் பிரம் சுஷம் பிரம் சுஷம் பிரம் சுஷம் பிரம் சுஷாகம் பிரம். இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உச்சரிக்க உச்சரிக்க பொருளாதாரம் சார்ந்த தடைகள் விலகும், நெருக்கடி விலகும், அந்த பொருளாதாரம் உங்களுக்கு தாராளமாக வரதுக்கான சூழ்நிலை வரும். இது பெரியவங்க சொன்ன விஷயம், நான் சொன்னதோ நான் கண்டுபிடிச்சதோ எல்லாம் கிடையாது. எங்கேயோ யாரோ எப்பவோ சொன்ன விஷயத்த உங்களை போல நானும் தேடலில் இருந்த காலத்துல இது என் கண்ணுக்கு தட்டுப்பட்டு நான் சொல்லி பார்த்து பலன் தெரிஞ்சதுக்கு அப்புறம், பலன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது 10 பேருக்கு கிடைக்கட்டுமேங்கிற நோக்கத்துல சொல்றேன் பாத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு வித்தையும் விஷயத்தையும் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே அருகதை கிடையாது. காரணம் என்னன்னா, இது அத்தனையுமே நமக்கு முன்னாடி வந்தவங்க நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போனதுதான். இது எனக்கு தெரிஞ்சது, ஏற்கனவே இது யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்ல இது இப்பதான் கேள்விப்படுறோம் அப்படின்னா, இப்ப இருந்தே தொடங்குங்க. பொருளாதார நெருக்கடி அற்புதமா விலகும். எளிமையான விஷயம், சுஷாகம் பிரம் சுஷாகம் பிரம். என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்க போகுது? இதை சொல்ல சொல்ல பொருளாதார நெருக்கடி தடங்களும் விலகுது அப்படின்னா, நீங்க நடந்து போகும் பொழுது, வரும் பொழுது, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, எல்லா நேரங்களிலும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தடைகள் விலகுதுன்னா இதுல சொல்றது நமக்கு என்ன சிரமம் இருக்க போகுது சொல்லுங்க. இது போன்ற எளிமையான உடனடியாக பலன் தரக்கூடிய சித்தர்களாலும் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியோர்களாலும் அருளப்பட்ட அற்புதமான தாந்திரீக முறைகளை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் பழனியில நம்ம போகர் சித்தாந்த சபையில சொல்றோம். உடனடிய பலன், வாழ்க்கையில ஜெயிக்கலாம், மனசு நிம்மதியா இருக்கலாம். முத்திரைகளும் தந்திர முறைகளையும் அன்னைக்கு உபதேசமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது.